நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழோசேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தமிழோ சேஃபமில் இனி நீங்கள் கேட்க இருப்பது ஆலய தரிசனம் இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க இருக்கின்றோம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் இரண்டாவது படை வீடாக திகழ்வதுதான் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அலைகள் தாலாட்டும் கிழக்கு கடற்கரையோரம் அமைந்திருக்கின்றது இந்த திருத்தலம் இங்கே பக்தர்களை காக்கும் பாலமுருகனாக எழுந்தருளியுள்ளார் சிவமைந்தன் இங்குதான் அவர் சூரபத்மனை சம்ஹாரம் செய்தார் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் கந்த சஷ்டி விழாவின் போது சிறப்பாக இந்த தலத்திலே கொண்டாடப்படுகின்றது கடற்கரையோரம் நடைபெறும் இந்த காட்சியை காண ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் திரள்கிறார்கள் அன்று தேவர்களை காக்க திருச்செந்தூர் கடற்கரையில் நின்ற கந்தன் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரத்தை வழங்கி காத்தருளும் தெய்வமாக செந்திலாண்டவர் என்ற திருப்பெயருடன் அருளாசி புரிகிறார் சூரபத்மனை சம்ஹாரம் செய்தவுடன் தந்தை சிவபெருமானுக்கு பூஜை செய்ய விரும்பினார் முருகப்பெருமான் தேவதச்சனான மயன் திருச்செந்தூரில் அவருக்கு ஒரு கோயிலை உருவாக்கினார் அதுவே இன்றைய செந்தூர் தலம் கையில் மலர் எடுத்து சிவபெருமானை பூஜித்த சுப்பிரமணியரை தேவர்கள் பக்தி பரவசத்தில் அழைத்தனர் அவர்களின் குரல் கேட்டு திரும்பிய முருகப்பெருமான் அவர்களுக்கு அன்று காட்சியளித்த கோலத்திலேயே இன்றும் இங்கு ஒரு கையில் மலர் ஏந்தி நின்று நிலையிலேயே அருள் பாலிக்கின்றார் மூலவரான பாலசுப்பிரமணியர் கிழக்கு நோக்கியபடி சிவபெருமானை வழிபடும் நிலையில் தோன்றுகிறார் தலையில் ஜடாமுடி இடதுபுற கைகளில் ஒன்று இடுப்பிலும் மற்றொன்று ஜெபமாலையை தாங்கியபடியும் உள்ளன வலது புற கைகளில் ஒன்றில் சக்திவேலும் கீழ்கையில் மலரும் உள்ளன மூலவரின் இடது பக்கம் ஜெகந்நாதர் லிங்கரூபமாக காட்சியளிக்கிறார் இதுவே சூரனை வதம் செய்த பின் முருகன் வழிபட்ட லிங்கம் இவரை வணங்கினால் மேற்கொள்ளும் பணிகளில் வெற்றியும் அதனால் ஆனந்தத்தையும் இவர் நல்குவார் செந்தூர் முருகன் பாலனாக இருப்பதால் மூலவர் அருகே வள்ளி தெய்வானை இல்லை ஆனால் அதற்கு மாற்றாக அவருக்கு வலதுபுறத்தில் வள்ளி கோயிலும் தெய்வானை கோயிலும் உள்ளன மூலவருக்கு பின்னால் பஞ்ச லிங்கங்களை காணலாம் இந்த லிங்கங்களை தேவர்கள் தற்போதும் பூஜித்து வருவதாக ஐதீகம் கோயிலில் உள்ள உற்சவ மூர்த்திகள் ஜெயந்திநாதர் குமரப்பெருமான் என்று அழைக்கப்படுகிறார்கள் மூலவரின் பிரதிபிம்பம் ஜெயந்திநாதர் இவரே சூரசம்ஹாரத்தின் போதும் ஆவணி மாசி திருவிழாக்களின் போதும் தங்கத்தேரில் எழுந்தருளுகிறார் திருச்செந்தூரில் தனிச்சிறப்பு கொண்டு விளங்குகிறார் பெருமான் இவர் ஆறு முகங்கள் பன்னிரு கரங்கள் கொண்டு வள்ளி தெய்வானை சமேதராக தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் அறுபடை வீடுகளில் ஐந்து குன்றின் மீது அமைந்திருக்க திருச்செந்தூரில் மட்டும் கடற்கரையில் வீற்றிருக்கின்றார் முருகப்பெருமான் ஆனால் இந்த இடமும் மலைதான் என்று பக்தர்கள் கருதுகிறார்கள் இதற்கு சந்தனமலை என்று பெயர் இதற்கு வள்ளி குகை அருகே உள்ள மலையும் பெருமாள் கோயில் அமைந்திருக்கும் சந்தனமலையும் சாட்சி என்றும் சொல்கிறார்கள் பாவம் போக்கும் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் திருச்செந்தூரில் இருக்கின்றன இந்த தீர்த்தங்களில் வதனாரம்ப தீர்த்தம் மற்றும் நாழிக்கிணறு மிகவும் சிறப்பு பெற்றவையாகும் தீர்த்தம் என்பது மூலவருக்கு நேரெதிரே கடலில் அமைந்திருக்கின்றது இந்த தீர்த்தத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன ஈசனால் துண்டிக்கப்பட்ட தன் தலை மீண்டும் கிட்ட பிரம்மதேவன் இந்த தீர்த்தத்தில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றார் இந்த தீர்த்தமுள்ள பகுதியில் பாறைகள் அதிகம் இறப்பதால் தற்போது இங்கு பக்தர்கள் நீராடுவது இல்லை சண்முக விலாசத்தில் இருந்து நேரெதிரே அமைந்துள்ளது நாழிக் கிணறு நுழைவு கட்டணம் செலுத்தி படிகள் வழியாக கீழே இறங்கி கிணற்றை அடையலாம் ஒரு சதுர அடி பரப்பில் அமைந்துள்ள இந்த கிணற்றில் அள்ள அள்ள நீர் சுரப்பது மட்டுமல்லாமல் அது குடிப்பதற்கு பாங்கான நன்னீராக அமைந்திருப்பது முருக அதிசயம்தான் கடலுக்கு மிக அருகாமையில் இந்த கிணறு இருந்தும் கூட நீர் உப்பு கறிப்பதில்லை சூரசம்ஹாரத்தின் போது முருகப்பெருமான் தனது படை வீரர்களின் தாகம் தணிக்க தனது வேலால் குத்தி உருவாக்கியதுதான் இந்த தீர்த்தம் இதனை வடமொழியிலே கந்த புஷ்கரணி என்று சொல்லுகின்றார்கள் இங்குள்ள செல்வ தீர்த்த கிணறும் சிறப்பு வாய்ந்ததுதான் செந்திலம்பதி தோன்றிய காலத்திலேயே கடல் அருகே உருவானதுதான் இந்த செல்வ தீர்த்தம் செப்பு குடம் கொண்டு போத்திமார் இந்த தீர்த்தத்தை முகந்து எடுத்துச் சென்று முருகப்பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்விக்கின்றார்கள் திருச்செந்தூர் பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது கடல் அலைகள் தழுவுவதால் அலைவா என்றும் திருச்சீரலைவா என்றும் அழைக்கப்படுகின்றது சூரனை வெற்றி கொண்டதால் ஜெயந்திபுரம் என்றும் பெயர் உண்டு பல தமிழ் இலக்கியங்களில் திருச்செந்தூர் முருகனின் சிறப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன புகழ்மிக்க பக்தி இலக்கியமான திருமுருகாற்றுப் படையில் அலைவாய் சேரலும் நிலகிய பண்பே என நக்கீரர் இந்த தலத்தை போற்றுகின்றார் திருமணி விளக்கின் அலைவாய் செருமிகுசே என அகனானூரும் வெண்டலை புனரி அலைக்கும் செந்தில் நெடுவேல் நிலையிய காமர் வியன்றுரை என புறணானூரும் சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் என சிலப்பதிகாரமும் குறிப்பிடுகின்றன திருநாவுக்கரசர் அருளிய தேவாரப் பதிகத்தில் நஞ்செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய் மறைக்காடுறையும் தானே என திருச்செந்தூரை சிறப்பிக்கின்றார் வரைவயிறு கிழித்த நிழல் திகழ் நெடுவேல் பூன் முருகன் தீம்புணல் அலைவாய் என பாடல் ஒன்றும் திருச்செந்தூர் முருகனின் புகழ் பாடுகின்றது பருமணி முத்தம் பலவளம் பிறவும் ஆழி திரையெறி அலையாயாகும் செந்திமா நகரம் என கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் திருச்செந்தூரின் புகழை விவரிக்கின்றார் சூரரை வாயிடைத் தொலைத்து மார்பு டீரலை வாயிடு மெக்க மேந்தியே வேரலைவாய் தரு வெள்ளி வெற்பொரியி சீரலைவாய் வரிசையை போற்றுவோம் என கந்த புராணம் போற்றுகின்றது சிக்கலில் வேல்வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்னும் முதுமொழி இன்றும் பலராலும் நினைவு கூறப்படுகின்றது மகா புனிதம் தங்கும் செந்தில் மலை அணைய செந்தில் என திருப்புகளில் அருணகிரிநாதர் போற்றியிருக்கின்றார் சிவந்த நிறமுடைய சேந்தனுக்கு இக்கோயில் சொந்தமாக இருந்ததால் செந்தன் என்று பெயர் பெற்று இதுவே மருவி செந்தில் என்றாகிவிட்டது திருச்செந்தனூர் என்பதே மருவி திருச்செந்தூர் என்றாகி இருக்க வேண்டும் என்ற கருத்தும் இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய முருகன் கோயில்களில் மாசித் திருவிழா என்பது மிகவும் விசேஷம் முருகப்பெருமானுக்குரிய மகோற்சவம் இதுதான் மாசி மாத அஸ்வினி நட்சத்திரத்தில் தொடங்கி மகம் வரையில் விழா நடக்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலே நடக்கின்ற மாசி திருவிழா மிகப் பிரசித்தமானது திருச்செந்தூர் என்றதும் நம் கண்களில் முதலில் தெரிவது அங்கிருக்கும் அழகான கடல் இந்த கடலில் நீராடி மகிழ்வதில் பக்தர்களுக்குத்தான் எத்துணை ஆனந்தம் சுனாமி வந்த போதும் கூட சுப்பிரமணியர் அருளால் கடல் உள்வாங்கியதே தவிர மக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை சூரபத்மனுடன் முருகப்பெருமான் போரிட்ட போது அவன் கடலுக்குள் சென்று மறைந்தானாம் உடனே முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தை கடலை நோக்கி வீசியிருக்கின்றார் வேலுக்கு பயந்த கடல் அப்படியே உள்வாங்கி இருக்கின்றது என்று கந்த புராணத்திலே வாசிக்கின்றோம் அதே நிலை இந்த கலியுகத்திலும் ஏற்பட்டது என்பதை நினைக்கின்ற பொழுது எம்பெருமான் முருகப்பெருமானின் கருணைக்கு நிகரேதும் இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை சுனாமியை வென்ற சுப்பிரமணியராகத் திகழ்கிறார் செந்திலாண்டவன் பக்தர்களின் கொடிய பாவங்களையும் தீர்த்து வைக்கும் அற்புத கடல்தான் இது கனகசுந்தரி என்ற தேவலோகப் பெண் பெருமாளின் அம்சமான ஹயக்ரீவரின் குதிரை முகத்தை பார்த்து கேலி செய்திருக்கின்றாள் ஒருவர் அழகில்லை என்றால் அவர்களை கேலி செய்வது மாபெரும் பாவம் அந்த தவறுக்கு தண்டனையாக அவளது முகம் குதிரை முகமாக மாறும்படியும் பூலோகத்தில் பிறக்கும்படியும் ஹயக்ரீவர் சபித்தார் அந்தப் பெண் மதுரையை ஆண்ட உக்ரபாண்டியனின் மகளாக குதிரை முகத்துடன் பிறந்திருக்கின்றாள் குதிரை முகம் நீங்கி அழகு பெற வல்லுநர்களை ஆலோசித்தாளாம் அவள் திருச்செந்தூர் தீர்த்தத்தில் நீராடினால் உங்கள் வதனம் அழகு பெறும் என அவர்கள் கூறவே அங்கு சென்று நீராடியிருக்கின்றாள் முருகப்பெருமானின் அருளால் சாப விமோச்சனம் பெற்றிருக்கின்றாள் கோயிலில் மோசடி செய்தவர்கள் இறைவனை பழித்தவர்கள் பெற்றோருக்கு சேவை செய்யாமல் அவர்களது சாபத்தை பெற்று கஷ்டப்படுபவர்கள் பிதர்க்கடமை செய்யாதவர்கள் ஆகியோரே கொடிய பாவம் வந்தடையும் அவர்களெல்லாம் இனி இவ்வாறு பாவம் செய்வதில்லை என்று உறுதி எடுத்து செந்தூர் கடலில் நீராடி வந்தால் அவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் முருகப்பெருமானின் கோயில்களில் பல குறிஞ்சி நிலமான மலையில் இருக்க திருச்செந்தூர் மட்டும் நெய்தல் நிலமான கடற்கரையில் அமைந்தது எப்படி என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கின்றது புராணங்களில் சொல்லப்படும் கந்தமாதன பர்வதம் என்ற மலை இங்கு இருந்தது அந்த மலையைக் குடைந்துதான் ஆரம்பத்தில் திருச்செந்தூர் கோயில் கட்டப்பட்டிருந்தது காலவெள்ளத்தில் இந்த மலை அழிந்து போக தற்போதைய கடற்கரை கோயில் உருவானது அந்த மலையின் ஒரு பகுதியே தற்போதைய குகை என்று சொல்லுகின்றார்கள் திருச்செந்தூர் என்ற சொல்லுக்கு பொருளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊர் ஜெயந்திபுரம் என அழைக்கப்பட்டு செந்தில் என தெரிந்தது ஜெயந்தி என்ற சமஸ்கிருத சொல்லின் தமிழாக்கமே செந்தில் என்று சொல்லுகின்றார்கள் அதனால்தான் தான் திருச்செந்தூர் முருகனை செந்தில் என செல்ல பெயரிட்டு அழைத்திருக்கின்றார்கள் ஜெயந்தி என்பதற்கு புனிதம் வளம் என்று பொருள் புனிதமும் வளமும் இணைந்த வெற்றி நகராக விளங்குகிறது திருச்செந்தூர் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து கிளம்பிய செந்தியில் இருந்து புறப்பட்டவர் என்பதால் அவர் செந்திலானார் என்றும் சொல்லுவார்கள் சிவந்த தீயிலிருந்து பிறந்ததால் அவர் சிவந்தியப்பர் என்ற பெயரும் பெறுகின்றார் சூரியனாகிய பகைவனுக்கும் முக்தி தந்த தலம் என்பதால் அழியும் உடலை கொண்ட நாம் அனைவரும் செந்திலாண்டவரிடம் சரணடைந்து விட்டால் முக்தியை வழங்கி நற்கதி தருவார் வாழும் காலத்தில் செல்வ வளத்தையும் வாழ்வுக்குப் பின் முக்திக்கான வரத்தையும் பெற திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிப்போம் இதுவரை நீங்கள் கேட்டது ஆலய தரிசனம் இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் முருகப் பெருமானை தரிசித்தோம் தொடர்ந்து நினைந்த இது உங்கள் தமிழு சேஃபம் இது எட்டு திக்கும் எதிரொலிக்கட்டும்